ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோபி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான். ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கும், அதே சமயம் ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்குமான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் உங்கள் ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக வரைக்கும் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப சூடாக்க வேண்டாம், லைட்டாக வெதுவெதுன்னு இருந்தால் போதும். ஹேர் ஆயிலுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஆயில் நல்லா சூட் ஆகுதோ உங்கள் ஹேருக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்கேல்ப்பு ஹேர் எல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் சிக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களோட கையில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உங்கள் ஹேர் லென்த்து நுண்ணி எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியில் நல்லா அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொண்டு போட்டு அதை நல்லா ஊறட்டும். இப்போ வாங்க மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பனானா எடுத்திருக்கேன். பனானா வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்து ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது, ஸ்கேல்புக்கு ரொம்பவே நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கறிலீவ் பவுடர், அதாவது கருவேப்பிலை பொடி. இதுவும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேருக்கு நல்லா பிளாக் கலர் கொடுக்கறதுக்கும் ஹேர் நல்லா ஷைனியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் ஹேர் ரொம்ப திக்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பால்னஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து புதுசாக முடி வளர்கிறதுக்கும் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மூணையும் இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைனா ரைஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களோட ஹேருக்கு ஸ்கேல்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது 1 hour தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 30 minutes 1 hour வரைக்கும் தாராளமாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முடி எவ்வளோ ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சில்கியாகவும் இருக்கும். இதை ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கும் சரி, புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.